திருச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரோட்டு சைட்லேயே முக்கொம்பு அணை டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றுலா மையம் உங்களை வரவேற்கிறதுன்னு எழுதியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த திருச்சி போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கொம்பு அணை அது பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் அணையை சுற்றி பார்க்கலாம். இங்கே குழந்தைங்களுக்கான பார்க்கெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த அணையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 5 ரூபா தான், வெறும் 5 ரூபா தான். ஸோ காருன்னா டோக்கன் 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை ஃபேமிலியாக வர்றதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கெல்லாம் ரொம்ப அருமையாக கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பார்க் வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேன்டீன் வச்சுருக்காங்க. இப்போ கோவிட் சிச்சுவேஷன், ஸோ அந்த கேன்டீன் எல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகலை. ஸோ நாம் இனி அடுத்து வந்துட்டு இதுலேயே போனீங்கன்னா அந்த அணையை பார்க்க போகிறோம். ஸோ இந்த அணை பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கே ஒரு வரலாறு இருக்குது. எப்படி கல்லணைக்கு ஒரு வரலாறு இருக்கோ அந்த மாதிரி இந்த அணைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. நம்மளோட கல்லணை வீடியோ பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். இந்த கல்லணை பார்த்திங்கன்னா 1800 அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணலால் தேங்கி போய் அது வந்துட்டு டோட்டலாகவே தண்ணி போகாத அளவுக்கு அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஆங்கிலேயர்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு சர் ஆர்தர் அப்படின்ற ஒரு என்ஜினியர் தான் அதுக்கு வந்துட்டு நியமிக்கப்பட்டார் அந்த ஏரியாவுக்கு. ஸோ அவர் தான் வந்துட்டு கல்லணையை ஆராய்ச்சி பண்ணி கல்லணையில் இருக்க கட்டுமானங்கள் வந்துட்டு ரொம்ப வியக்கத்தக்க அளவில் இருக்குது, அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ சூப்பராக கட்டினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவர் வந்துட்டு இந்த கல்லணையால் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். ஸோ இதை எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன்னா அந்த சர் ஆர்தர் அப்படின்ற ஒரு என்ஜினியர் நேம் சொன்னல, அவர் 1800களில் கட்டின ஒரு அணை தான் இந்த முக்கொம்பு அணை. ஆக்சுவலாக இந்த முக்கொம்பு அணை பார்த்திங்கன்னா அவர் அந்த கல்லணையிலேருந்து கெஸ் பண்ணிக்கிட்ட எடுத்துக்கிட்ட அந்த டெக்னிக்கலான எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த அணையை கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு விவசாயத்துக்காகவும் ப்ளஸ் தண்ணியால் அழிவுகள் வராமல் தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த அணையை கட்டினாங்க. இந்த அணை பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 45 மதகு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பெரிய அணை தான் இது, 45 மதகுகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா இது ஒரு 180 இயர்ஸ் வந்துட்டு நல்லா விஸ்டாண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 2018 பார்த்திங்கன்னா இந்த அணையில் டோட்டலாக 9 மதகு வந்துட்டு உடஞ்சிருச்சு வெள்ளப்பெருக்கில். ஸோ இதெல்லாம் நாம் நியூஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த 2018 தான் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் போட்டு இந்த மக்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பைக்கில் எல்லோரும் போயிட்டுருந்தாங்க. ஒரு ஊர்லேருந்து இந்த பக்கம் ஊர் கிராஸ் பண்ணுறதுக்காக மக்கள் இந்த வழித்தடமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அந்த டைமில் வந்துட்டு இந்த அணை கட்டினதுனால தான் மிகப்பெரிய வெள்ள சேதங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டது. ஸோ இருந்தாலும் ஒரு 180 இயர்ஸ் வந்துட்டு நல்லா விட்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போது அந்த மதகு உடஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ரெடி பண்ணி இன்னமும் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த முக்கொம்பு அணையோட வரலாறு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே டைம் கிடச்சுன்னா வந்து பார்க்கலாம். ஒரு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், வந்தீங்கன்னா இந்த பார்க்கில் எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வாங்க. ஸோ இன்றைக்கி நாம் முக்கொம்பு அணை பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்த மாதிரி கரூர் திருச்சி இந்த ரோட்டில் தான் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதே பெருசாக போர்டு வச்சு அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஒரு டைம். ஸோ ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை.